சம்பந்த விஷயங்களை அவரிடம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு என்பதை தான் முன்னே நிச்சயம் தொண்டர்களையும் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் சசிகலா பேட்டியளித்த அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனதில் இருந்த பாரங்களை ஜெயலலிதா நினைவிடத்தில் கொட்டிவிட்டேன் என சசிகலா செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்னதாக ஜெயலலிதா எம்ஜிஆர் நினைவிடத்தில் சசிகலா மரியாதை செலுத்தினார். அப்பொழுது ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய போது சசிகலா கண் கலங்கினார். இந்த நிகழ்வுகள் சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்ற நிலையில் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் அஞ்சலி செலுத்திய பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய சசிகலா மனதில் இருந்த பாரங்களை ஜெயலலிதா நினைவிடத்தில் இறக்கி வைத்தேன் என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் மனதில் இருந்த பாரங்களை ஜெயலலிதா நினைவிடத்தில் இறக்கி வைத்தேன் என செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். நான் என் மனதில் தேக்கி வைத்திருந்த பாரத்தை அம்மாவிடம் இறக்கி வைத்துவிட்டேன். தலைவரும் அம்மாவும் தொண்டர்களுக்காகவே மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் அம்மாவிடம் நடந்த விஷயங்களை அவரிடம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு என்பதை தான் முன்னேன் நிச்சயம் தொண்டர்களையும் கழகத்தையும் அம்மாவும் தலைவரும் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் குறிப்பிடுகிறேன்.